ஹாய் கைஸ், ப்ரோ கபடி லீகோட ரெண்டாவது மேட்ச்சு யூ மும்பாவும் தபாங் டெல்லி கிசியும் ஆட போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஃபைனல் ஸ்மால் லீக் டீம்னு நம்ம டெலிகிராம் சேனலில் வழக்கம் போல் கொடுத்துருவோம். குபேரா ஃபேண்டசி ஆப் நம்ம வந்து வெறும் ஒரு பிளேயர் மட்டும் எடுத்து ஃபேண்டசி கேம் வந்து ஆடலாம். டியோ ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலமா சூப்பரான ஒரு ஆப்பு. இதில் நம்ம தொடர்ந்து ரெகுலராக வின் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த டியோ ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே நம்ம ரெகுலராக கொடுப்போம். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெஃபர் கோடை கொடுத்து இன்னும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனஸ் அமௌண்ட்டு, ரியல் கேஷ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். டெலகிராம் சேனலுக்கான ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு யூ மும்பாவோட ப்ராபபிள் ஸ்டார்டிங் செவன் வந்து பார்த்துடலாம். மெயின் ரைடர் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மஞ்சித் தான் வந்து மெயின் ரைடராக இருப்பார். செகண்டரி ரைடராக வந்து ஜாஃபர் தனேஷ், இவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸோ ஜாஃபர் தனேஷ் தான் லாஸ்ட் சீசன் மெயின் ரைடராக இருந்தார். பட் மஞ்சித் வந்து நிறைய ரைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க தான் மெயின் ரைடர் அண்ட் செகண்டரி ரைடராக இருப்பாங்க. அஜித் சௌகான் வந்து ஒரு தௌசரி ரைடராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ரொம்ப எதிர்பார்க்குறது இந்த காம்போ. ஸோ இவங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமாக மிஸ் ஆகியிருந்தாங்க. பர்வீஸ் பென்ஸ்வால் வந்து ஒரு தெலுங்கு டைட்டன்ஸ் இந்த மாதிரி வந்து ஆடிட்டு இருந்தார். அண்டு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வந்து சுனில் வந்து கேப்டன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்போ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்தியா டீமுக்காகவும் நிறைய மேட்ச் ஆடிருக்காங்க. குஜராத் ஜெயின்ஸில் இருக்கும் பொழுதும் செம்மையாக அந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து டிஃபென்ஸ் டீமில் இருக்க போகிறாங்க ஒரு டீமில். ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சுனில் தான் வந்து கேப்டனாகவும் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. டைட்டில் வின் பண்ணி கொடுத்துட்டு யூ மும்பாவுக்கு வந்து ஒரு பெரிய தொகை கொடுத்து ஏலத்தில் வந்து எடுத்திருக்காங்க. கார்னர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டியது ரிங்கு சர்மா அண்டு சோம்பீர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர்ஸாக இருப்பாங்க. குறிப்பாக ரிங்கு வந்து நிறைய டேக்கிள் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரு. சோம்பீருக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய டேக்கிள்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல பிக்காக நீங்கள் பார்க்கலாம். சப்ஸ்டிடியூட் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெருசாக யாரும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். சுபம் குமார் சான்சஸ் கம்மி, சதீஷ் கண்ணனும் சான்சஸ் கம்மின்னு தான் நினைக்கிறேன். சிவம் தாகூர் மேபி சப்ஸ்டிடியூட்டாக ஒன்று ரெண்டு ரைடு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் கோகுலக்கண்ணன் லாஸ்ட் சீசன் கோகுலக்கண்ணன் அண்டு முகிலன் சண்முகம் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மேட்சஸ் வந்து ஆடினாங்க டிஃபென்ஸில். பட் சுனில் பர்வீஸ் காம்போ இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் பெருசாக உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்டிடியூட்டில் பெருசாக இந்த மேட்ச்சில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். தபாங் டெல்லி கேசியோட ப்ராபபிள் ஸ்டார்டிங் செவன் பயங்கர ரைடிங்கில் வந்து ஹெவி யூனிட்டாக ஒரு டீமாக தெரிஞ்சாங்க. ஏன்னா நவீன் அண்டு அஷு மாலிக் ரெண்டு பேருமே டாப் கிளாஸ் ரைடரு. சித்தார்த் தேசாயும் எடுத்திருந்தாங்க. பட் பர்சனல் ரீசன் காரணமாக அவர் வந்து இந்த சீசன்லேருந்தே விலகியிருக்கார். ஸோ ஹிமான்ஷு நர்வால் லாஸ்ட் சீசன் தமிழ் தலைவாசில் பார்த்துருப்பீங்க, சூப்பராக ஆடி கொடுத்துருந்தார். ஒரு சில இம்பார்ட்டன்ட் மேட்ச்லாம் வின் பண்ணி கூட கொடுத்துருந்தார். ரைட் ரைடரு. ஸோ அவர் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டார்டிங் செவனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. கவர் பொசிஷன் ஒருத்தரைக்கும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. விக்ராந்த் கோக்கர் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவான ஒரு டிஃபெண்டர் இல்லை. அதே போல் நிதின் பன்வார் யூபி யோதாஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவரும் வந்து ஒரு டீசன்ட் டிஃபெண்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ கவர் பொசிஷன் கொஞ்சம் வீக்காக இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பட் கார்னர் பொசிஷன் ரெண்டு பேர் லாஸ்ட் சீசன் கலக்குனாங்க, குறிப்பாக யோகேஸ்வர் தையா. ஸோ இவர் வந்து செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க லாஸ்ட் சீசனில். லாஸ்ட் சீசனில் நவீன் குமார் வந்து ஸ்டார்டிங்லேயே இன்ஜுரி ஆகிட்டார். ஸோ அது பெரிய லாஸாக இருந்துச்சு. பட் அஷு மாலிக் அண்டு டிஃபெண்டர்ஸ் இந்த ரெண்டு கார்னர் டிஃபெண்டர்ஸும் டீமை சாலிடாக எடுத்துகிட்டு போனாங்க ப்ளே ஆஃப் வரைக்கும். ஸோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் இருந்தோம் அண்டு அஷு மாலிக் இந்த மாதிரியான பிளேயர்ஸ்ட்டு இருந்தோம் நம்ம நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். சப்ஸ்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆஷிஷ் நர்வால் மிஜானூர் ரவுமான் உங்களாம் ஆடுறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னு தான் நினைக்கிறேன். டிஃபெண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிங்கு நர்வால் லெஃப்ட் கார்னர் பொசிஷனு. ஆஷிஷ் மாலிக் நல்லா பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதனால் ரிங்குக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு. ரிங்கு பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு ரெண்டு சீசன் சுமாரான சீசனாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பிரிஜேந்திர சௌத்ரி, கௌரவ் சிலார், அதுக்கப்புறம் ஹிமாத் அண்டில் இவங்கெல்லாம் பெருசாக ஆடுவாங்களா அப்படிங்கிறது தெரில. ரைட் கவர் பொசிஷனில் மேபி கௌரவ் சிலார் நிதின் பன்வாருக்கு பதிலாக ட்ரை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் சப்ஸ்டிடியூட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனல் ஸ்மால் லீக் டீமு. ஸோ வழக்கம் போல் டீம் வந்து எடுத்தாச்சு. ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனல் உங்களுக்கு கொடுத்துருவேன். விஷன் லெவன் செம்மையான ஒரு ஆப்பு.
இதில் வந்து உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி அது வந்து அவங்களே பே பண்ணிடுவாங்க. அண்டு நீங்கள் வின்னிங் வின் பண்ணுற அமௌண்ட்டு 30% டிடிஎஸ் அதுவும் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. அண்டு இந்த ஐபிஎலுக்கு இந்த பிகேஎலுக்காக பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 50 பேருக்கு அந்த லீடர் போர்டில் 50 ரேங்க் வரக்கூடிய பிளேயர்ஸுக்கு ஐஃபோன் 16 வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதிகமாக நீங்கள் ப்ரோ கபடி லீக் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க்கு ரெஃபர் கோடு இதெல்லாம் அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரெஃபர் கோடு கொடுத்தீங்கன்னா 500 ரூபா வரைக்கும் போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நம்மளுடைய டீம் வந்து பார்த்துடலாம். நவீன் தான் கேப்டனு, அவர் வந்து சாலிடாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவார். சூப்பர் டென்னுக்கு மேலே சூப்பர் டென் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரு சோம்பீர். ஸோ இது கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வேண்டி இருக்குது, நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். இவர் டிஃபெண்டர் கேட்டகரியில் வருவார், பட் ரைடர் கேட்டகரியில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னு தெரில, பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நான் அதற்கான கன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பிளேயர். மற்றபடி அஷு மாலிக் ஒரு சாலிடான பிளேயர், நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் மாத்திரதா இருந்தாலும் மாற்றிக்கலாம். ஏன்னா அஷு மாலிக் லாஸ்ட் சீசன் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். ஜாஃபர் தனேஸ் நிறைய ரைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஃபெண்டர் பொறுத்த வரைக்கும் இந்த 3 டிஃபெண்டருமே முக்கியமான டிஃபெண்டர்ஸு. நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்கி மூவ் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். ஏன்னா ஒரு 90% பேர் நவீன தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டு வருவாங்க. நீங்கள் டிஃபெண்டர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், நிறைய டிஃபன் டேக்கிள் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மஞ்சித் கொஞ்சம் கிரெடிட் அதிகமாக இருக்கிறதுனால நான் கன்சிடர் பண்ணலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள். இதான் என்னுடைய டீமு. ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா நான் ஃபைனல் டீம் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நன்றி.